இப்பெல்லாம் ஒரு படம் பிரம்மாண்டமான ஹிட் ஆகணும் அப்படின்னா அந்த படத்தோட கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், நடிப்பு, இசை, பாடல்கள், இப்படி பல விஷயங்கள் நல்லா இருந்தாலும் கூட எல்லாத்தையும் விட அந்த படத்துக்கான ப்ரொமோஷன் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கணும், சிறப்பாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் ரசிகர்கள் அந்த படத்தை வந்து கவனிக்கிறாங்க, தியேட்டருக்கு வந்து பார்க்குறாங்க, நல்லா இருக்கும் பட்சத்தில் அந்த படத்தை மெகா ஹிட் படமாக ஆக்குறாங்க. இதை உதாரணமாக பார்த்தீங்கன்னா ராஜமௌலியோட ட்ரிபிள் ஆர் படத்தை சொல்லலாம். ஜூனியர் என்டிஆரையும் ராம் சரணையும் கூட்டிகிட்டு அவர் போகாத ஸ்டேட்டே கிடையாது, எல்லா ஸ்டேட்டுக்கும் போய் அந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணார். அதற்கான பலனை அந்த ராஜமௌலியோட ட்ரிபிள் ஆர் டீம் அனுபவிச்சுது, கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே அந்த படம் வசூலாச்சு. அதே மாதிரி தான் உலகநாயகன் கமலஹாசன் தன்னுடைய விக்ரம் படம் வந்து நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல ப்ரொமோஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த படத்துக்கு மேலும் மேலும் எதிர்பார்ப்பு மேலோங்கும் அப்படிங்கிறதுக்காகவே ஒவ்வொரு சின்ன சின்ன ப்ரோக்ராம் வந்து ஆரம்பித்து பல்வேறு மாநிலங்களுக்கு தானே சென்று அந்த படத்தை ப்ரொமோட் செய்தார். படமும் சூப்பராக இருக்க பட்சத்தில் அந்த படத்தை மெகா ஹிட் ஆக்கினது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரி ஹிட் ஆக்குனாங்க மக்கள். ஸோ இப்படியெல்லாம் ப்ரொமோஷன் இருக்கும்போது இதே ரூட்டில் தான் மணிரத்னத்தோட பொன்னியின் செல்வன் முதல் பாகத்துக்கும் ப்ரொமோஷன் பண்ணாங்க. ஸோ கார்த்தி, விக்ரம், ஜெயம் ரவி, த்ரிஷான்னு படத்தில் நடித்த எல்லா நட்சத்திரங்களையும் கூட்டிகிட்டு மணிரத்னங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் போனார். அதன் விளைவாக அந்த பொன்னியின் செல்வன் முதல் பாகம் மிகப்பெரிய மெகா பிளாக் பஸ்டர் ஆச்சு. இப்போது ப்ரொமோஷன்னா அது வந்து எவ்வளோ வேல்யூ அப்படின்னு அவங்களே தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா பொன்னியின் செல்வன் 2வது பாகத்துக்கான ஒரு பெரிய ஹைப்பு இப்போ வரைக்கும் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு அதிர்ச்சி கலந்த உண்மை. ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா அந்த டீம் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு தீவிரமான ப்ரொமோஷனில் இறங்கலை அப்படிங்கிறது தான் உண்மை. பார்த்தீங்கன்னா 28வது தேதி படம் ரிலீஸ் ஆக போகுது. சில நாட்களுக்கு முன்னாடி வந்து அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சை உலகநாயகன் கமலஹாசன் தலைமையில் பிரம்மாண்டமாக கொண்டாடினாங்க. ஸோ அதுதான் அந்த படத்துக்கான ஹைப்பாக இருந்துச்சு. ஆனாலும் கூட அந்த ஒட்டுமொத்த குழுவும் ஒரு டிவிலேயோ யூடியூப்லேயோ இன்டர்வியூ கொடுக்குறதோ இல்லை வேறு ஸ்டேட்டுக்கு போய் ப்ரெஸ் மீட் கொடுக்குறதுலையோ பெருசாக இப்போ வரைக்கும் கவனம் செலுத்தலை அப்படிங்கிறது தான் கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குது. ஒருவேளை இன்னும் 15 நாட்களே இருக்கும் பட்சத்தில், 15 நாட்கள் கூட இல்லை, கிட்டத்தட்ட 2 வாரம் சரியாக இருக்குது, அந்த நேரத்துலேயாச்சு அந்த டீம் வந்து ப்ரொமோஷனில் தீவிரமாக ஈடுபட்டால் மட்டும்தான் பொன்னியின் செல்வன் 2 படத்துக்கான ஒரு ஓப்பனிங் பெரிய அளவில் இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. பொறுத்து வந்து பார்ப்போம் மணிரத்ன மகள் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு.